ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலிவுட் யங்ஸ்டர் சேனல். நம்ம சேனல் நம்மளுக்கான வீடியோ பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஃபைன் லைஃப் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா மணி ஸ்கோரிங் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் மட்டும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் இந்த சீரீஸ் ரீச்சை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் டப்பிங் பண்ணுவாங்க தமிழ் ப்ளஸ் தெலுங்குல. சரி, இந்த மணி ஸ்கோரிங் விஷயங்களோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துலாம் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பக்கம் கரெக்ட் பஸ்ஸாக வந்து நீங்கள் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி கூடவே இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அழுத்தி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு காண்டிமா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனல் சோஷியல் மீடியா பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்காக ஒரு நாள் மறக்காமல் இருக்கலைங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மணி ஈஸ்ட் கொரியா தி ஜாயிண்ட் எக்கானமிக் ஏரியா. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தோன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு மாட்டி நிறைய வரவேற்பு இருந்துச்சு. அது காரணம் இந்த சீரீஸோட கொரியன் வெர்ஷன் அது மாதிரி நம்ம சீரீஸோட கதை தான். மணி ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்க டாப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸும் ஒரு தரமான சீரீஸ் தான். பெஸ்ட் ராபரி சீரீஸ்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணி ஈஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு தரமான சீரீஸ் தான் இந்த சீரீஸ். ஸோ மணி ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம மணி ஈஸ்ட்டுக்கு சம்மந்தமான வேறு எதுவும் பார்க்கறதுக்கு இல்லையா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதை போக்குற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரியன் வெர்ஷனில் வந்திருக்கு. ஸோ மணி ஈஸ்ட் ரீச் ஆன இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொரியன் சீரீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீச்சாக தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மணி ஈஸ்ட்டையும் கொரியனும் கொஞ்சம் ஜாயின்ட் பண்ணி விட்டு மணி ஈஸ்ட்டை கொரியன் வெர்ஷனை கொண்டு வந்தால் என்னென்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் பண்ணி இப்போ இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் தெலுங்கு டப்பிங்கும் வந்திருக்கணும். ஸோ சடன்லி பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த சீரீஸை ரீச் பொறுத்து நாங்கள் டப்பிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த சீரீஸை பார்த்தா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் மட்டும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மணிஸ்ட் ஸ்பானிஷ் வெர்ஷன் அளவுக்கு இந்த சீரீஸ் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் தமிழ் ப்ளஸ் தெலுங்கு டப்பிங் பார்த்தினா கண்டிப்பாக பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து. ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் ப்ளஸ் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரி, இந்த சீரீஸோட கதை என்ன வரும் கேட்டிங்கன்னா மணி ஈஸ்ட் ஸ்பானிஷ் வெர்ஷனுக்கும் மணி ஈஸ்ட் கொரியன் வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த மணி ஈஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன் ஸ்பானிஷ் வெர்ஷனை அப்படியே கொரியன் ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த சீரீஸ் இருக்கும். ஸோ மற்றபடி கதையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா மரம் எக்ஸாம்பிள் 18 ப்ளஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் வெர்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காது சீரீஸில். மற்றபடி கதையை பொறுத்தவரைக்கும் பார்த்தா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த மணி ஸ்பானிஷ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேயே இதுக்கு நடக்காத ராபரி வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் முடிவு பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இந்த மணி ஈஸ்ட் கொரியன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொரியாவில் நடக்காத ராபரியும் பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும்ட்டு இந்த சீசனுக்கு ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவார். ஸோ அந்த ராபரி பார்த்தா ஸ்பெயினில் நடக்கும், இந்த ராபரி பார்த்தா கொரியாவில் நடக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸே. இப்போதைக்கு பார்த்தா சீசன் ஒன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு எபிசோட் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிட்ட வந்துடும். ஸோ நமக்கு இந்த கொரியன் வெர்ஷனில் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கிளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு மாதிரி இந்தளவுக்கு வரவேற்பு இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி ரீல்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்தளவுக்கு வரவேற்பு அந்தளவுக்கு ரீச் இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ இன்றைக்கி தான் ரீச் ஆச்சு, அதுக்குள்ளே ரீச்சை பற்றி பேசக்கூடாதுன்னா ஸோ ஃபஸ்ட் டே ரீச் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லி ஆகணும். ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் லோ ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. 6.2 தான் வாங்கியிருக்கு IMDb 6.10. ஸோ பார்க்கலாம் இப்போ ரீச் ஆகிருக்கு. ஸோ போக போக எந்த அளவுக்கு ரீச் வருது, எந்த அளவுக்கு வியூவர்ஸ் இந்த சீரீஸை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சீரீஸ் ரீச் ஆனால் தான் நமக்கு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கையை சேலன் சீரீஸை பார்க்க போகிறீங்க, யாரெல்லாம் பார்த்து முடிச்சிடுங்க, நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஒப்பீனியனும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஹாலோ இன்ஸ்டா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ.